நாள் கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறது, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னன்னா, சென்னை ஏர்போர்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஐ திங்க் சில பேர் எல்லாம் போயிருப்பீங்க அண்ட் பல பேருக்கு வந்து போறதுக்கான சான்சஸ் கிடைச்சிருக்காது. பட் ஓவரால் சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்மளுடைய எட்வர்ட் சாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்ததுனால இப்ப சப்ஸ்கிரைப் வந்து அதிகமா இருக்கு. அதுக்காக உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது சென்னை ஏர்போர்ட்டை பத்தி தான். அண்ட் முக்கியமா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எட்வர்ட் சாய்ஸ். ஸோ நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 10:30 நைட்டு. ஸோ இந்த நைட் டைமில் வந்து நாங்கள் அழகாக போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா வெளியிலேருந்து அந்த லைட்லாம் அதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது சென்னை ஏர்போர்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. ஐ திங்க் இந்த மாதிரி ஏர்போர்ட்டை வந்து நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. பட் சிங்கப்பூரில் இதை விட சூப்பராகலாம் இருக்குது. இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது நம்ம ஊரில் கொஞ்சம் பெருமை அப்படின்னு சொல்லிக்கும் பொழுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமையை சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்ம மேலே போகணும் அப்படின்னாக்கா செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு கீழே இந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போனோம். ஒன்று ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லிஃப்ட்டில் போகலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே படிக்கட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியானது எப்பவுமே வந்து லிஃப்ட்டு தான் இல்லையா. ஸோ அந்த லிஃப்ட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோர் போயிடணும்னா மேலே போய் ரீச் ஆகிடலாம். ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனது, அதாவது நீங்கள் டைட்டிலில் பார்த்தீங்களே அந்த ஒரு விஷயம் தான் பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு தேடக்கூடிய ஒரு விஷயம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ இல்லை நம்மளே போகிறோம் அப்படின்னா கூட அங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பைக்குக்கு வந்து 25 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு காரை பற்றி தெரில, காருக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் சங்கீதா வெஜ் இருந்தது. அதோட ரேட்ஸ் எல்லாம் பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். அன்னைக்கு இந்த ரெண்டு கடை தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா D2 நினைக்கிறேன், இந்த கேட்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனால் டிபார்ச்சர்ஸ் டைம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போகும்பொழுது எல்லாருமே கடைசியாக பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஹக் பண்ணிட்டு எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பர்பஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற கேலரி மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பசேல்னு சொல்லிட்டு அந்த இலையெல்லாம் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பராக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஓகே சென்னை ஏர்போர்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு திங்க் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நிறைய ட்ராலிஸ்லாம் இருந்தது. இந்த ட்ராலிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஏர் ஏஷியா அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கம்பெனிஸோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டிங் சில விஷயங்கள் டவுட்ஸ் ஏதாவது கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எல்இடி வச்சுருந்தாங்க, பக்ரைன் போகிறது, துபாய் போகிறது, கொலம்போ போகிறது, சிங்கப்பூர் போகிறது, இந்த மாதிரி ஃப்ளைட் டைமிங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து எல்இடி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெளிலேருந்து தான் டாடா அண்ட் பாய் பாய் சொல்லிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. முன்னெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு நம்ம பாய் சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது, ஆனால் நீங்கள் தூரத்துலேருந்து இங்கேருந்தே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கேட்லாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா போயிட்டு இருந்தாங்க. அந்த மிஷின் தெரியுது பார்த்திங்களா, அந்த மிஷினில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய லக்கேஜஸ்லாம் நம்ம வந்து ரேப் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அவங்க போர்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா லக்கேஜஸ்லாம் அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க டிக்கெட்ஸ் தருவாங்க. இதை பார்த்திங்கன்னா 399 ரூபா போட்டிருக்காங்க இந்த லக்கேஜை பேக் பண்ணுறதுக்கு, அதாவது ரேப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா அதோட அமௌண்ட் அது வந்து டைரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போர்டிங் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க. டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க எந்த கேட் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டுக்கு போயிடணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பசி எடுத்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேடக்கூடிய இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ அந்த மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா 20 ரூபா அதுக்கப்புறமா வந்து 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி வந்து கரன்சி நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த மிஷினில் வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் நினைக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பழைய கார்டுலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து குடிக்கிற தண்ணி இருந்தது, அப்புறம் கொக்கோ கோலா இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற தம்ஸ்அப் இருந்தது, இந்த மாதிரி நிறைய கூலிங்ஸ்லாம் இருந்தது. பட் ஐ திங்க் ஐ டோன்ட் சஜஸ்ட் திஸ், ஏன்னா எத்தனை நாள் உள்ளே இருக்கும் இல்லை அவங்க எப்போ வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குற விலையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இது வந்து சங்கீதா வெஜ்ஜுன்னு சொல்லி அங்கே இருக்குது. இட்லியோட விலையை பார்த்து நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். அட பாவீங்களா, இட்லியோட விலை இவ்வளோலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு டைமுக்கும் மாற்றுறாங்க. லாஸ்ட் டைம் நான் போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அண்ட் இப்போ விலை அதிகமாகிட்டே இருக்குது. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம எதனா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயமும் வாங்கியிருந்தேன், அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் வந்துச்சுன்னா கார் வந்து மேலே வந்து நிற்கிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம், இறக்கி விட்டு ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி பர்பஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படியெல்லாம் சில டவுட்ஸ்லாம் கேட்கணும், இன்ஃபர்மேஷன் சொல்லி நிறைய இடத்துலலாம் இருக்கும் ஏர்போர்ட்லலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துலையும் இருந்தது. சென்னை ஏர்போர்ட் அப்படின்னும்போது நம்மளுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கிறாங்களே அப்படின்னு மனசு ஒரு கவலை. ரோஸ் மில்கே 150 ரூபாய், காஃபி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய். அவங்கக்கிட்ட நான் டைரெக்டாக கேட்டவே கேட்டேன், ஏங்க இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னாங்க. ஆனால் அந்த கேள்வி கேட்டது நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க பதில் வந்து கேமரா நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்புறமா பதில் சொன்னாங்க. அந்த பதில் நான் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி நம்ம அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா, அவங்ககிட்ட கேட்கலாம். ஏன் இங்கே ஏர்போர்ட்டில் மட்டும் இவ்வளோ விலை விற்கிறீங்க? இப்படி தலையாடிட்டு அவங்க மழுப்பிட்டாங்க. ஆனால் அவங்க கடைசியாக பதில் சொன்னது என்னென்னா, எங்ககிட்ட ஏர்போர்ட்லேருந்து ஒரு வாடகைன்னு ஒன்று வாங்குறாங்க இல்லைங்களா, அதை அவங்க கம்மி பண்ணாங்கன்னா நாங்கள் இதை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற சாண்ட்விச்சை பசிக்காக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்து பிரித்து நான் சாப்பிட்டேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அவங்க மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி ஹீட் பண்ணி தான் கொடுத்தாங்க. பட் டேஸ்டியாக தான் இருந்தது. ஆனால் இது அகெயின் நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஹெல்தி. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் யார் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல அவங்களுக்கு, அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபோட்டோஸில் நான் அங்கே போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் வீடியோஸ்லாம் வரும்போது நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஸ்டோரிலையும் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை ஏர்போர்ட் ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் இருந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனா போகிறாங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வாங்கிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா 2-3 கடை தான் இருக்கும், அது ஓவர் ரேட்டாக இருக்கும். ஒரு காஃபி ஒன்று தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி குடிச்சா கூட அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் ரேட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒருத்தவங்களே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கனாக்கா படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடடா இந்த மாதிரிலாம் கூட இருக்குமா ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தேன். அண்டு திருப்பி வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் அந்த படிக்கட்டு நான் சொல்லியிருந்தது. அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து லைட்ஸ்லாம் இப்படி தான் இருந்தது. அண்ட் அந்த வழியெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா சென்னை ஏர்போர்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம போகணும் லைஃப்பில் ஒரு டைம் அப்படின்னு தோணும். நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் போங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் இருக்கும். ஸோ நான் போனது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையோட வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஏர்போர்ட்டோட ஒரு லுக்கு. ஸோ அங்கே பார்க்கிங் அந்த ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அந்த பார்க்கிங்லேருந்து தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். லைட்டு வெளிச்சத்தில் சொன்ன மாதிரி சென்னை ஏர்போர்ட் எப்போவுமே களை கட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. அண்டு இந்த இடத்துல நான் எடுத்த சில வீடியோஸோட ரீல்ஸ் சூப்பராக வந்திருக்கு. அது என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்தோட ரீல்ஸ் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அந்த ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இந்த சென்னை ஏர்போர்ட்டோட ரீல்ஸை பாருங்கள். அண்ட் முக்கியமாக சென்னை ஏர்போர்ட்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இல்லை வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அங்கே இருக்கிற வேலை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஃபைனலாக சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் சூப்பராக ட்ராவல் பண்ணணும், இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு டொமஸ்டிக் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிப்பு நீங்களும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சைட்லேருந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஏர்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், சென்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் அங்கே பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஐ திங்க் நம்ம எல்லாருமே எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி ஹாப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் அந்த ஃப்ளைட்லாம் போய் சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சைட்லேருந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் போனேன். ஐ திங்க் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே அந்த வீடியோஸ் தான் என்கிட்ட இருக்குது. அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அதில் அடுத்த வீடியோலாம் இல்லை, குடிச்சிக்கிட்டு அந்த வீடியோ உங்ககிட்ட கொடுக்குறதுக்காக பார்க்குறேன். மறுபடியும் உங்கள் எல்லாருமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இந்த டாட்டா அண்ட் பாய் பாய் சொல்லி கிளம்பிக்கிறேன். எட்வர்ட் எட்வர்ட் சாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.